Hi students, it is Maths Plus 2 la exercise 1.6 la question number 2. So idhukku munna first round la irulla 4 sums and example sums la different type of solution, unique solution, infinitely many solution, no solution and the type of sums la paathom. Ipo oru 3 equations kuduthirukanga, adhula vandu oru unknown value k nu kuduthirukanga, and the k oda value enna irundha इन द नो सॉल्यूशन यूनिक सॉल्यूशन इनफिनिटली मेनी सॉल्यूशन ला वरों அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் ரைட் ஆஸ் யூஷுவல் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் k -2 1 செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 1 -2 k 1 தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 1 -2 k इंटर अंदर वेरिएबल्स वंदे x y इस ऐड था इक्वल टू अंदर इक्वल टू गांधी साइड वन माइनस टू वन माइनस टू वन चलेगा सो ए एक्स इक्वल टू बी मैट्रिक्स इक्वेशन सो नेक्स्ट आगमेंटेड मैट्रिक्स ए कमा बी आगमेंटेड मैट्रिक्स ए कमा बी इक्वल टू இப்போ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எழுதுறோம் சோ k -2 1 1 1 -2 k 1 -2 1 -2 k 1 அப்படினு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் எஸ்லான் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு இங்க 1 னு இருந்தா பெட்டரா இருக்கும் சோ இப்போ r2 லயும் 1 இருக்கு r3 லயும் 1 இருக்கு நாம என்ன பண்றோம் r1 r3 யும் இன்டர்சேஞ்ச் பண்றோம் சரிங்களா r1 r2 இன்டர்சேஞ்ச் பண்ணா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் டிஃபிகல்ட்டா வருது சோ r1 r3 இன்டர்சேஞ்ச் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கு சோ r1 r3 இன்டர்சேஞ்ச் பண்றோம் அப்ப r1 எங்க என்ன வரும் 1 -2 k 1 r2 அதுவே as it is 1 -2 k 1 -2 R3 என்ன வருது K -2 1 1 சோ இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ as usual procedure இந்த பிளேஸ் 0 கொண்டு வரணும் சோ அப்போ R1 எந்த சேஞ்ச் இல்ல 1 -2 K 1 ஓகேங்களா R2 வந்து பாத்தீங்கன்னா இத இருந்து डायरेक्टली மைனஸ் பண்ணவே 0 ஆயிடும் சோ R2 -R1 R3 பாத்தீங்கன்னா இங்க k னு இருக்கு அப்ப r1 k வால மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணனும் அப்ப r3 - k r1 ஓகே இப்போ இந்த கால்்குலேஷன் பாருங்க 1 -1 0 -2 k இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் அப்ப -2 k + 2 தென் 1 - k இது -2 -1 -3 ஓகேங்களா இப்போ r3 இது மட்டும் இங்க எழுதுவோம் r3 வந்து பாத்தீங்கன்னா k -2 1 1 r1 k வால மல்டிப்ளை பண்ணா 1 k சார் k -2 into k -2 k k into k k ஸ்கொயர் 1 into k k சோ சப்ட்ராக்ட் பண்றோம் இது மைனஸ் இது பிளஸ் இது மைனஸ் வரும் 0 2 k -2 இது 1 - k ஸ்கொயர் இது 1 - k ஓகேங்களா சோ அப்போ இந்த பிளேஸ்ல என்ன வருதுனா 0 2k -2 1 - k ஸ்கொயர் இந்த இடம் 1 - k னு வருது ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன ரூல் படி இந்த பிளேஸ் 0 ஆகும் இப்போ இத இது கூட डायरेक्टली ஆட் பண்ணவே 0 ஆயிடும் பாருங்க 2k - 2k 0 ஆயிடும் -2 + 2 0 ஆயிடும் அப்போ r3 எங்க இந்த பிளேஸ் 0 கொண்டு வரதுக்கு r2 ஓட डायरेक्टली ஆட் பண்ணவே போதும் So, அப்ப r1 ல வந்து எந்த சேஞ்சும் கிடையாது 1 -2 k 1 r2 ம் எந்த சேஞ்சும் கிடையாது 0 -2 k + 2 1 - k -3 இந்த r3 மட்டும் பாத்தீங்கன்னா r3 + r2 னு போறோம் சரிங்களா இப்போ என்ன ஆகுது 0 + 0 0 இந்த 2k -2 -2k +2 ஆட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா 0 வந்துரும் ஓகேங்களா இங்க
so in the place vandu pathingala na minus minus 1 minus k minus 3 appo minus 2k minus 1 minus k minus 3 na minus 2 minus k nu varum minus 2 minus k nu so in the place value inga separate ah explain pandra paarenga so inga enna irukna 1 minus k um 1 minus k square um add pandrom okay ingla ipo idu enna avum minus k square minus k plus 2 nu varum minus common ah velladunga minus nu edtha k square plus k minus 2 nu varum இது ஃபேக்டரைஸ் பண்ணலாம் இல்லையா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்ப மைனஸ் ஆஃப் k plus 2 into k minus 1 னு வரும் சரிங்களா அந்த ஆன்சரை இந்த பிளேஸ்ல எழுதுறோம் ஓகேங்களா இப்போ இங்க என்ன வருதுன்னா மைனஸ் ஆஃப் k plus 2 into k minus 1 ஓகேங்களா இது r3 இப்போ எச்சலான் ஃபார்ம் வந்தாச்சு இந்த டாட் ரோ மைனஸ் மைனஸ் ஆஃப் னு வரதுனால மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப என்ன சேஞ்ச் ஆகும்னா சோ ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்ச் இல்ல 1 மைனஸ் 2 k 1 செகண்ட் ரோ அப்படியே 0 மைனஸ் 2 k பிளஸ் 2 1 மைனஸ் k மைனஸ் 3 இந்த டாட் ரோவ என்ன பண்றோம்னா r3 ஐ மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றோம் மைனஸ் r3 ஓகேங்களா அப்ப இது என்ன சேஞ்ச் ஆகும் இந்த 0 0 இந்த மைனஸ் போயிடு இது மைனஸ் 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 ஆல மல்டிப்ளை பண்றப்போ k + 2 னு வந்துரும் அப்ப 0 இங்க வந்து k + 2 k - 1 சாரி சாரி இந்த பிளேஸ் 0 இந்த பிளேஸ் தான் k + 2 k - 1 இது கொஞ்சம் பெருசா எழுதுவோம் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இடம் பத்தல சோ அதாவது இப்ப திரும்ப இங்க எழுதுறோம் இந்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னு பாருங்க 0 - 2 k 1 செகண்ட் ரோ 0 - 2 k + 2 1 - k - 3 இந்த தேர்ட் ரோ மட்டும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றோம் 0 0 இந்த 0 வந்துரும் இது வந்து பிளஸ் k பிளஸ் 2 இன்ட்டு k மைனஸ் 1 ன்னு வரும் இந்த மைனஸ் 2 மைனஸ் k இருக்குங்க இல்லையா இதை மைனஸ் ஆல பண்றப்போ பிளஸ் 2 பிளஸ் k ன்னு வரும் தட் இஸ் k பிளஸ் 2 ன்னு வந்துடும் ஓகேங்களா சோ இப்போ இது எச்சலான் ஃபார்ம் இப்போ இந்த ரிசல்ட் வச்சு தான் ஒவ்வொன்னா இட் இஸ் இன் எச்சலான் ஃபார்ம் இட் இஸ் இன் எச்சலான் ஃபார்ம் எச்சலான் ஃபார்ம் இப்போ இங்க இருக்கு இல்லையா இதை ரஃப்ல நீங்க போடுங்க k ஓட வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னு k + 2 k - 1 னு இருக்கு இல்லையா சோ k + 2 k - 1 = 0 னு வெச்சீங்க அப்ப k ஓட வேல்யூஸ் என்ன வரும் - 2, 1 சரிங்களா 1 - k = 0 னாலும் k = 1 தான் வரும் சோ இப்போ k ஓட வேல்யூ 1 - 2 இந்த வேல்யூஸ் இருந்தா என்னென்ன எந்த மாதிரி சொல்யூஷன் வருதுன்னு பாப்போம் சோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிறது நோ சொல்யூஷன் நோ சொல்யூஷன் இங்க வந்து ஒரு லைன் போடுறோம் ஏ கமா பின்ற டிவிஷன் தெரிஞ்சாதான் நம்ம இது பண்ண முடியும் நோ சொல்யூஷன் நோ சொல்யூஷனுக்கு என்ன ரூல் ரேங்க் ஆப் ஏவும் ரேங்க் ஆப் ஏ கமா பியும் ஈக்குவலா வரக்கூடாது சரிங்களா அப்போ இட் மீன்ஸ் இங்க இந்த ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கு இந்த பிளேஸ் ஜீரோ ஆகிட்டு இந்த பிளேஸ் ஜீரோ ஆகாம இருந்தாதான் ஏவோட ரேங்க் டூனும் மொத்தத்தோட ரேங்க் த்ரீனும் வரும் அப்போ இந்த பிளேஸ் ஜீரோ ஆகக்கூடாதுன்னா k is not equal to minus 2 இப்போ இங்க k வந்து minus 2 தவிர எதையனா போடுங்க minus 2 மட்டும் எழுத கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆனா k equal to 1 னு இருக்கணும் அப்பதான் இந்த 1 minus 1 என்ன ஆயிடும் 0 இப்போ இந்த வேல்யூ 1 equal to k equal to 1 னு நீங்க சப்ஸ்டிட் பண்ணா இந்த பிளேஸ் 0 ஆயிடும் அதாவது a ஓட ரேங்க் 2 னு வரும் ஆனா வந்து a, b ஓட ரேங்க் வந்து 3 னு வரும் சோ அப்ப நோ சொல்யூஷன் கரெக்டா இருக்கா சோ இஃப் k இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் 2 அண்ட் k ஈக்குவல் டு 1 தென் ரேங்க் ஆஃப் a இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் a, b அப்ப சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு எழுதலாம் த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட்
the system is inconsistent and has no solution. Okay, ingla? And has no solution. So, either like k equal to 1 and substitute panna, namak vandu inda eda 0 aida, a oda rank 1 dhaan varum. A, b oda rank paathingana, enna varum 3 nu varum. So, appo not equal aagumotha, adu a oda rank enna, a, b oda rank enna la find out pannanum avasiyam kedaadu. Not equal nu sonna podum. Ipo next question paathingana, unique solution na full rank வந்து ஏவும் சரி a, b க்கும் 3, 3 தான் வரணும் அப்ப இந்த பிளேஸும் 0 ஆக கூடாது இந்த பிளேஸும் 0 ஆக கூடாது புரியுதுங்களா எதுமே 0 ஆக கூடாது அப்ப therefore if k is not equal to -2 and also k is not equal to 1 k வந்து -2 னும் இருக்க கூடாது 1 னும் இருக்க கூடாது அப்பதான் வந்து என்னாவும் இந்த rank வந்து 3 னு வரும் then rank of a equal to rank of a, b equal to 3 that is equal to number of unknowns nu varum appo therefore in the values the system is consistent and has unique solution okay ingla next last subdivision vandu enna na லாஸ்ட் கேட்டிருக்கிறது இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் தேர்ட் ஒன் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்னா ரேங்க்கு ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கணும் ஆனால் வந்து ரேங்க்கு ஒன்னோ இல்லை டூவோ எதனா இருக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே இஃப் கே ஈக்குவல் டு -2 போடுறீங்க என்ன அவங்க இந்த இடத்துல -2 போட்டால் இந்த இடம் 0 ஆகிடும் இந்த இடமும் 0 ஆகிடும் ஓகேங்களா கே ஈக்குவல் டு -2 போட்டால் ஸோ அப்போ ஃபுல்லாக ஏ என்ன வரும் 2 வரும் கே ஈக்குவல் டு -2 போட்டோம்னா இந்த பிளேஸ் இந்த தேர்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ வரும் அப்போ கே ஈக்குவல் டு -2 தென் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 2 வருது அது லெஸ் தேன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் தானே அப்போ தேர்ஃபோர் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஆஸ் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த சம்முக திரும்ப சொல்கிற பாருங்க இந்த எஸ்லான் ஃபார்ம் ரொம்ப முக்கியம் அந்த எஸ்லாம் ஃபார்மில் கடைசியாக வர்ற அந்த ரோவில் வர்ற கேவோட வேல்யூஸ் ஈக்குவல் டு 0 பண்ணால் நமக்கு கேவோட வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சிடும் அந்த வேல்யூஸில் நோ சொல்யூஷன்னா இந்த பிளேஸ் 0 ஆகணும் இந்த பிளேஸ் நான் 0 ஆகணும் அப்போது ஒன்று இருக்கணும் ஒன்று இருக்கக்கூடாது ஓகேங்களா அது என்ன நம்பர்னு இங்கே இருக்கிறது வந்து நாட் ஈக்குவல் வரணும் ஓகேங்களா அதான் நோ சொல்யூஷன் யுனிக் சொல்யூஷன்னா நம்ம கேன்னு வர்ற எந்த வேல்யூமே இருக்கக்கூடாது நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கணும் சரிங்களா எதுவுமே 0 ஆகக்கூடாது ரேங்க்கு ஃபுல்லாக 3 வரணும் ஏதும் 3 வரணும் ஏகமா பிதும் 3 வரணும் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்னா இந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆகிடணும் லாஸ்ட்டும் இல்லை செகண்ட் ரோவும் 0 ஆனாலும் நோ ப்ராப்ளம் ஸோ அதுக்கு கே ஈக்குவல் டு -2 போட்டோம்னா லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆகிடும் ஃபஸ்ட்டு 2 ரோ மட்டும் இருக்கும் ஸோ அந்த கண்டிஷன்ஸை நல்லா ஞாபகம் வச்சுங்க இன்னைக்கு சொல்யூஷன்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 3 தட் இஸ் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கு ஈக்குவல் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 1 or 2 எதுவானா இருக்கலாம் பட் லெஸ் தேன் என் நோ சொல்யூஷன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ஏ கமா பியும் நாட் ஈக்குவல்னு வரணும் அதுக்கு ஏற்ற மாதிரியான வேல்யூஸு இங்கே வர்ற இந்த -2 +1 எதாவது சப்ஸ்டிட் பண்ணணும்னு பார்த்து எழுதுனா வில் கெட் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் பழைய சிலபஸ்லேயும் இந்த சம் இருக்கு ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12 இது கைடு இல்லை ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்